கிட்டத்தட்ட 6-7 நாள் ஒரு கிழமை என்று கூட சொல்லலாம். இந்த ஒரு கிழமையா அத்தனை உலக நாடுகளும் உற்று நோக்குற ஒரே இடம் இஸ்ரேல், பாலஸ்தீன, ஹமாஸ் இவங்களுக்கு இடையிலான இந்த மிகப்பெரிய அளவுல மூண்டிருக்கிற இந்த போர் சம்பந்தமான விஷயம்தான். உலகத்திலேயே இதுவரையில நடந்த யுத்தங்கள்ல அல்லது இதுவரையில உலகத்துல அதி கூடிய மக்கள் குறைந்த நாட்களுக்குள்ள இடம்பெயர்ந்திருக்கிறாங்க அப்படின்னா, இடம்பெயர்ந்து அகதியாக இருக்காங்க அப்படின்னு சொன்னா, அது இந்த சந்தர்ப்பத்தில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 3.3 லட்சம் கிட்டத்தட்ட 4 லட்சத்தை நெருங்கும் அளவுக்கு இந்த 4 நாட்கள்ல மக்கள் அகதியாக, அதாவது பாலஸ்தீனத்திலிருந்து வெளியேறியிருக்காங்க, வெளியேற்றப்பட்டிருக்காங்க. இந்த அளவு என்பது உலகத்திலேயே இதுதான் பெரிய அளவான மக்கள் வந்து குறைந்த காலத்துக்குள்ள அகதியாக்கப்பட்ட தொகை என்று சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் இந்த இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இயக்கத்துக்கு இடையிலான இந்த போரில் 3000-க்கும் அதிகமானவங்க உயிரிழந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த கட்டத்தில் வந்து இந்த ஹமாஸ் இயக்கத்திற்கும் இஸ்ரேலுக்கும் இடையில இடம்பெற போகிற இந்த சண்டையானது எந்த அளவில் இருக்க போகுது, எப்படி இது முடிய போகுது, எந்தெந்த நாடுகள் இதில் வந்து வரப்போகிறாங்க, உள்நுழைய போகிறாங்க, இது உலக யுத்தத்தினுடைய அடுத்த நகர்வா இருக்குமா அப்படின்ற பல சந்தேகங்கள் இருக்கு. ஆனாலும் ஒரு முக்கியமான விஷயத்தை நேற்றிலிருந்து நீங்க பார்த்திருப்பீங்க, அமெரிக்கா வெளிப்படையாகவே கூறியிருக்கிறது இஸ்ரேலுக்கு ஆதரவு வழங்குவதாக. எனவே அதுக்கு பிறகு என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் வந்து நடந்து கொண்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, உலகத்திலேயே மிக மிக பிரம்மாண்டமான ஒரு போர்க்கப்பல் அமெரிக்காவிடம் இருக்கிறது. உங்க எல்லாருக்குமே தெரியும், கடந்த காலத்தில் இதுதான் பேசப்படுகின்ற ஒரு விஷயமா மாறி இருக்கிறது, யுஎஸ்எஸ் ஜெரால்ட் R-4W கப்பல். இது வந்து உலகத்தில் இருக்கிற யுத்த கப்பல்லையே மிக மிக பிரம்மாண்டமான கப்பல் என்று சொல்லப்படுகின்ற கப்பல். இது ஒரு கடற்படை கப்பல். கடற்படை கப்பலாக இருந்தாலும் இது தரையில் இருக்கின்ற இலக்குகளை மிக துல்லியமாக, எத்தனை 1000 கிலோமீட்டர் அது தூரத்தில் இருந்தாலும் மிக துல்லியமாக தாக்கக்கூடிய திறன் கொண்டதுதான் இந்த யுஎஸ்எஸ் ஜெரால்ட் R-4 கப்பல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த யுத்த கப்பல். இந்த யுத்த கப்பலில் என்னென்ன சிறப்புகள் இருக்குது, இந்த யுத்த கப்பல் வந்து இப்பொழுது இஸ்ரேலுக்கு ஆதரவாக இப்போ களமிறங்கியிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த களமிறங்கிய இந்த யுத்த கப்பலானது, இந்த அமெரிக்க யுத்த கப்பலானது இந்த தாக்குதலை நடத்துமா அல்லது பயமுறுத்துறதுக்காக இந்த கப்பல் வந்திருக்கு அப்படின்றதும் பெரிய சந்தேகமாக இருக்குது. ஆனாலும் என்ன தான் இந்த கப்பல் வந்து பயமுறுத்துறதுக்கு வந்தாலும், இஸ்ரேலுக்கு ஆதரவாக இந்த கப்பல் தாக்குதல்களை நடத்தலாம், வருகின்ற நாட்களில் தாக்குதலை ஆரம்பிக்கலாம் அப்படின் மாதிரி இப்போ சொல்லப்பட்டிருக்கு. இந்த கப்பல் தாக்குதலை ஆரம்பிக்குமாக இருந்தால் மிக பெரிய பேரழிவுகளை ஏற்படுத்த வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுது. ஏன்னா உலகத்தில் இருக்கிற யுத்த கப்பல்லையே மிக மிக பிரம்மாண்டமான ராட்சத யுத்த கப்பல்னு சொல்லப்படுது. இந்த கப்பலில் இருக்கிற சலுகைகள், இந்த கப்பலில் இருக்கிற வசதிகள் என்னன்னு சொன்னால், கப்பலை இயக்கக்கூடிய அல்லது பராமரிக்கக்கூடிய வகையில் 5000 வீரர்கள் கண்டிப்பாக அந்த கப்பலில் இருந்தே ஆகணுமா. ஏன்னா அந்தளவுக்கு பராமரிப்பும் அந்தளவுக்கு வேலைகளும் இந்த கப்பலில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 90-100 விமான தாக்குதல் நடத்தக்கூடிய அந்த விமானங்களை தாங்கி செல்லக்கூடிய கப்பல் இது. அதோடு இன்னும் ஒரு சிறப்பு இந்த கப்பல் இருக்கு. கிட்டத்தட்ட இந்த கப்பல் வந்து ஒரு மணித்தியாலத்துக்கு 50-60 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து பயணிக்கக்கூடியதுன்னு சொல்லப்படுது. 333 மீட்டர் நீளமும் 40 மீட்டர் அகலமும் கொண்டது இந்த பிரம்மாண்டமான கப்பல். அமெரிக்காவினுடைய பிரம்மாண்ட கப்பல்களில் இது முதல் நிலை கப்பல்னு சொல்லப்படுது. உலகத்திலேயே இவ்வளவு பிரம்மாண்டமான மிகப்பெரிய கப்பல் இதுதான் அப்படின்னு சொல்லப்படுது. யுத்தத்துக்கு பயன்படுத்தப்படுகின்ற அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய பாதுகாப்பு அரணான இந்த கப்பல், இந்த ராட்சச யுத்த கப்பல் வந்து இப்போ இஸ்ரேலுக்கு ஆதரவாக களமிறங்கியிருப்பது அரபு நாடுகள் அல்லது மத்திய கிழக்கு நாடுகளுக்கு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையாக அமைந்திருப்பதாகவும் சொல்லப்படுது. இந்த கப்பல் அணு உலைகளை கூட கொண்டு செல்லக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் அணு உலை மூலமாக தான் இந்த கப்பல் இயங்குது. கிட்டத்தட்ட இந்த கப்பல் வந்து 1,000,000 டன் இரும்புகளால் நிரப்பப்பட்டு உருவாக்கப்பட்ட கப்பல்னு சொல்லப்படுது. அமெரிக்காவுடைய ஜனாதிபதியாக இருந்த டொனால்ட் ட்ரம்ப் காலத்தில் இது அமெரிக்காவுடைய கடற்படைக்கு அமெரிக்க அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட கப்பல் இது. அமெரிக்காவுடைய யுத்த விமானங்களில் ஒன்றான F-35 ரக விமானங்கள் இருக்குது. இந்த விமானங்கள் மிக துல்லியமாகவும் மிக வேகமாகவும் அதிக இடங்களை ஒரே நேரத்தில் தாக்கக்கூடிய விமானம் என்று சொல்லப்படுகிற விமானம், அந்த விமானங்களை கூட இந்த கப்பல் தாங்கி வருதுன்னு சொல்கிறாங்க. 3 லட்சத்துக்கும் அதிகமான இஸ்ரேலிய
படைகளை வந்து ஹமாஸ் அமைப்பினுடைய அல்லது பாலஸ்தீனத்தினுடைய எல்லைகளில் நிறுத்தியிருப்பதா சொல்லப்பட்டிருக்கு. எனவே இவங்க வந்து எப்போ வேணாலும் தாக்குதலை ஆரம்பிப்பாங்கன்னு சொல்லப்படுது. எனவே அதோடு சேர்ந்து அமெரிக்க படைகளும் ஒத்துழைப்பு வழங்க தயாராக இருப்பதாக சொல்லப்படும். அதே நேரத்தில் அமெரிக்கா வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக களமிறங்கி இருப்பதானது இன்னும் பல நாடுகளை இந்த சண்டையில் அல்லது இந்த போரில் ஈடுபடுத்த வாய்ப்புகள் இருக்குது. காரணம், சீனா ரஷ்யா ஆகிய நாடுகள் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இந்த சண்டையில் களமிறங்கலாம். ஏன்னா அமெரிக்காவுடைய இந்த யுத்த கப்பல் வந்து போரினை அல்லது தாக்குதலை ஆரம்பிக்குமாக இருந்தால் இந்த நாடுகள் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக களமிறங்க வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுது. இது சுற்று மட்டும் பார்க்கும்போது இது ஒரு மூன்றாவது உலக போரினுடைய ஒரு ஆரம்பமாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லியும் வர்ணிக்கப்படுது. இந்த கப்பல் வந்து போரை ஆரம்பிக்கும் அல்லது யாருக்காவது எதிராக தாக்குதலை ஆரம்பித்தால் இதை முறியடிக்கிறது அப்படின்றது இப்போ இருக்கிற தொழில்நுட்ப ஆயுதங்களை வைத்துக்கொண்டு இதை முறியடிக்கிறது அப்படின்றது எந்த ஒரு நாட்டாலும் முடியாத ஒரு காரியமாக இருக்கும். ஏன்னா இது அந்தளவு பலம் வாய்ந்த சக்தி வாய்ந்த கப்பல்னு சொல்லப்படுது. அதோடு மட்டுமல்லாமல் இந்த கப்பல் ஆயுதம் தாங்கி போராட அல்லது தாக்குதல் நிலைகளை தாக்க ஆரம்பித்தால் மிகப்பெரிய பேரழிவுகள் சந்திக்கப்பட வேண்டி வரும் அப்படின்னு சொல்லப்படுது. இது எந்த அளவு சமாளிக்கப்பட போகுது, எந்த அளவான வகையில் இந்த யுத்தம் முடிவடைய போகுது அப்படின்னு தெரியலை. ஆனாலும் பாலஸ்தீனத்தில் இருக்கிற மக்கள் வந்து மனிதாபிமான அடிப்படையில் வெளியேற்றப்பட வேண்டும். எனவே இந்த மக்கள் வந்து கொல்லப்படுவது, அப்பாவி மக்கள் கொல்லப்படுவதை எந்த நாடும் ஆதரிக்கக்கூடாது அப்படின்ற பல விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டாலும் இஸ்ரேலும் கூட சொல்கிறது இங்கே பாலஸ்தீனத்தில் இருக்கிற அப்பாவி மக்களை தாக்குவதங்களுடைய இலக்கு அல்ல, பாலஸ்தீனத்தில் இருக்கிற ஹமாஸ் இலக்க இயக்கத்தினுடைய அத்தனை உறுப்பினர்களுடைய ஆயுதங்களையும் இல்லாமல் செய்வதும் அவர்களை அழிப்பதுமே எங்களுடைய நோக்கமாக இருக்குது, மக்கள் வெளியேறுவதற்கு எந்த விதமான தடையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. எனவே அதற்கான ஒரு எகிப்துக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இடையிலான ஒரு வழியை ஏற்படுத்தி மக்கள் வந்து வெளியேறுவதற்கு அனுமதி வழங்குமாறும் ஐக்கிய நாடுகள் சபையாக இருக்கட்டும், மனித உரிமைகள் பக்கமாக இருக்கட்டும் எனவே கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பகுதிகளில் வந்து எந்தவித பக்கமும் எந்த இரண்டு தரப்புக்கும் இடையிலும் எந்த தாக்குதலும் எந்த இராணுவ நிலைகளையும் அமைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏற்கனவே 300,000 அதிகமான மக்கள் வந்து பாலஸ்தீனத்திலிருந்து வெளியேறி இருப்பதாக சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட பாலஸ்தீனத்தில் 2,200,000 மக்கள் வாழ்வதாக சொல்லப்பட்டிருக்கு. அதில் 300,000 பேர் தான் வெளியேறி இருப்பதாக சொல்கிறாங்க. எனவே மிக வேகமாக இந்த மக்கள் வந்து வெளியேற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா அடுத்த வரப்போகிற நிமிடங்களோ அடுத்து வரப்போகிற மனுத்தியாரங்களோ அடுத்து வரப்போகிற நாட்களோ மிகப்பெரிய அளவிலான ஒரு அழிவை பாலஸ்தீனம் சந்திக்க வேண்டி வரலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இது எப்படி எங்கே எந்த மாதிரியான நிலைகளை உருவாக்கப் போகுது அப்படின்றது வருகின்ற நாட்களில் தான் தெரியும். காசா அதில் இருக்கிற மக்களுக்கு எரிபொருளோ மின்சாரமோ தண்ணீர் குடிநீரோ வந்து வழங்கப்பட்டு கொண்டிருக்குது. அதாவது எல்லா பகுதிகளுக்கும் இல்லை, முக்கியமான பல பகுதிகளுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கு. எனவே அந்த குடிநீர் வசதி, எரிபொருள், அதோடு மட்டுமில்லாமல் தண்ணீர் வசதிகளை இப்பொழுது இஸ்ரேல் வந்து அந்த பகுதிகளுக்கு நிறுத்தி இருப்பதாக சொல்லப்படுது. இதன் காரணமாக வந்து மக்கள் மிகப்பெரிய அவலங்களை எதிர்கொள்வதாகவும் சொல்லப்பட்டிருக்கும். அதே நேரத்தில் மருத்துவ தேவைகளுக்கு கூட மின்சாரம் இல்லை, அதோடு மருந்து தட்டுப்பாடுகளும் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த வீடியோவில் இன்னும் ஏதாவது முக்கியமான தகவல்கள் கிடைச்சா நான் பகிர்ந்து கொள்றேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.